கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஹாய், ஐ எம் வி சுப்ரமணி. ஐ எம் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். என்னோட கேரியர் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு கொக்கோ இந்த கேமு. கரெக்டாக 5th ஸ்டாண்டர்டில் இந்த கேம் ஆரம்பித்தேன். 6th அப்படி நேஷனல்ஸ் போக மாட்டேன். சார் நல்லா இம்ப்ரூவ் இது கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணி எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதில் என்னையும் மோட்டிவேட் பண்ணி அப்படியே என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படியே நான் மோட்டிவேட் பண்ணி அப்புறம் 12th முடித்தேன். 12th முடித்து இங்கே கூப்பிட்டாங்க, சார் பீட் சார்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இங்கே மேனேஜ்மெண்ட்டில் பேசுவாங்க. எல்லாமே இப்போ கொக்கோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறேன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சனலாக ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. இப்போ ஸ்டடீஸ்லேயும் சரி, காலேஜில் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, ஃபுல் சப்போர்ட் எங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து 6th வந்து கொக்கோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொக்கோ நான் ஸ்டார்ட் பண்ண காரணமே எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு கொக்கோவில் ஜாயின் பண்ணிவிட்டான். 6th வந்து நான் வந்து டீமில் விளாண்டேன். அப்புறம் வந்து 7th, 8th, 9th, 10th அப்படியே கண்டினியூஸாக எல்லா அப்படியே விளாட காலேஜில் வந்து பிஎஸ்சி காலேஜில் வந்து யூஜி படித்தேன். அங்கே அதே மாதிரி தான் காலேஜ் எல்லா மேட்சஸுமே சூப்பராக விளாண்டு காலேஜ் சவுத் ஜோன் யூனிவர்சிட்டி எல்லாமே ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எல்லா நேஷ்னல்ஸுமே வந்து நானும் சந்துரு ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருப்போம் அந்த டீமில். மோஸ்ட்டாக நாங்கள் போன எனக்கு தெரிஞ்சு 5 நேஷனல்ஸ் இல்லை 6 நேஷனல்ஸ் போயிருக்கோம். மோஸ்ட்டாக 6 நேஷனல்ஸ் போய் நாங்கள் ரெண்டு பேருமே ஒட்டுக்காக தான் இருக்கோம். அதே மாதிரி காலேஜ் டீம்லேயும் அதே மாதிரி தான். இப்போ நான் தான் தப்பு, நான் அவன் சொல்லுவோம், அவன் தான் தப்பான நான் சொல்கிறது எல்லாமே இருக்கும். அதே சீனியர் நேஷனல்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கேம்ப் செலக்ட் ஆனோம், அல்டிமேட் கேம்ப் செலக்ட் ஆனோம். அல்டிமேட்டில் வந்து நான் வந்து தெலுங்கு யோகாஸ் டீமுக்கும் சந்துரு வந்து சென்னை கில்கன்ஸ் டீமுக்கும் ஃபஸ்ட்டு சீசனில் செலக்ட் ஆனாங்க. நாங்கள் வந்து அப்போ ரன்னர்ஸ் அடித்தோம். அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் சீசனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் சீசன் இப்போ வந்துச்சு. அல்டிமேட் கோகோ சீசன் 2 வந்து நான் வந்து குஜராத் ஜெயின்ஸ்க்காக விளாண்டேன். எல்லா மேட்சஸுமே மோஸ்ட்டாக உள்ளே இருந்தேன். தெலுங்கு யோகாஸ் கூட 4th மேட்ச் விளாட்றோம். 4th மேட்ச் விளாடும்போது பெஸ்ட்டு டிஃபெண்டர் அவார்டு வாங்கினேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் நான் அந்த டீமில் தான் விளாண்டேன். அந்த டீமில் விளாடும் போது நான் இந்த ஒரு அவார்டு வாங்கலை, வருத்தப்படல அதுக்கெலாம். இருந்தாலும் இந்த வருஷம் வந்து தெலுங்கு யோகாஸ் ஆப்போசிட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா தெலுங்கு யோகாஸ் தான் மோஸ்ட்டாக என்ன ஆக்ஷனில் எடுப்பாங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் எடுக்கல. இருந்தாலும் குஜராத் வந்து என்னை நம்பி ஆக்ஷனில் எடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. தெலுங்கு யோகாஸ் கூட நல்லா ஓடி பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வாங்கினேன். 10,000 ரூபீஸ் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது போக ஆக்ஷனில் வந்து மொத்தம் 4 கிரேட் இருக்குது. அதில் பி கிரேடில் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் வின்னிங் அமௌண்ட் அதெல்லாம் வந்து தனியாக தருவாங்க. குஜராத் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கோச்சஸும் சரி, அவங்க மேனேஜர் சிஇஓ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு இப்போ நெக்ஸ்ட் மந்த்து சீனியர் நேஷனல்ஸ் வருது. அதில் கண்டிப்பாக நம்ம காலேஜ்லேருந்து ஒரு 5 பேராச்சும் போயிடுவோம், அது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.